தீர்ப்பு நாளில் நம்ம பயந்து கொண்டு இல்லாதபடி தைரியமா ஏசப்பா கிட்ட போய் சேரலாம். அங்க போய் அவர்கிட்ட நிக்கலாம். ஒரு ராஜாவுக்கு பக்கத்திலே அந்த சிங்காசனத்துக்கு பக்கத்திலேயே தைரியமா போய் யாரா நிக்க முடியுமா? முடியாது. நம்ம போய் நிக்க முடியாது. முதலமைச்சர் நம்ம நினைச்சா போய் நீட்டா போய் பாத்துட முடியுமா? முடியாது. ஆனா யாரு உடனே போய் பார்க்க முடியும் தெரியுமா? ராஜாவுடைய பையன், இல்ல ராஜாவுடைய பொண்ணு, இல்ல ராஜாவுடைய மனைவி. ஏன்னா அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அதே போலதான் நான் இயேசுவின் நண்பனாய், இயேசுவின் பிள்ளையாய், இயேசுவின் மகளாய் இருப்போமானால் நியாய தீர்ப்பு யாருக்கு? அவருடைய கட்டளையை கடைபிடிக்காதவர்களுக்கு அது நியாய தீர்ப்பா இருக்கும், தண்டனை கொடுக்கிற நியாய தீர்ப்பு. நமக்கு என்ன? பரிசு வாங்கும் நியாய தீர்ப்பு. ஒரு கிளாஸ்ல 60 பேர் பரீட்சை எழுதினாங்க, 10 பேர் ஃபெயில் அப்படின்னு வச்சுங்க. 10 பேர் ஃபெயில், அது என்ன? அவுட்டு, நரகம். 60 பேர்ல 10 பேர் நரகம் அப்படி அர்த்தம். 50 பேர் பாஸ். ஆனாலும் மார்க் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? 50 பேர் பாஸ் தான், ஆனா எல்லாருக்கும் ஒரே மார்க்கா? வித்தியாசமா, ஆனா பாஸ். அது போல நமக்கு என்ன நியாய தீர்ப்பு? நீ இந்த உலகத்தில் இயேசப்பாவுக்காக என்னென்ன செய்யறியோ அதுக்குரிய பலன். நான் என்னென்ன செய்யறனோ அதுக்குரிய பலன். ஒத்த ஒருத்தருக்கும் தனித்தனியா. அப்ப நம்ம நியாய தீர்ப்புல தைரியமா, எந்த பயமும் படபடப்பும் இல்லாம, குற்ற மனசாட்சி இல்லாம நேரம் அவர்கிட்ட போய் சேரலாம். கையை பிடிக்கலாம், கை கோத்துக்கலாம், கூட நிக்கலாம், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம். அவர் நம்மளை பார்த்து தலை அப்படி தடிவிட்டு அவர் முத்தம் கொடுப்பாரு. இது எப்படி இருக்குது? தகுதி இல்லாத ஒருத்தனை இழுத்துக்குன்னு போய் பரலோகத்துல போட்டாலும் என்ன விட்டுருங்க, எனக்கு உடம்பெல்லாம் எரியுது, எனக்கு இந்த இடம் லாய்க்கப்படாது, நான் ஓடி போய் நரகத்துல உழறன்னு சொல்லி அங்க ஓடியாந்து 50,000 கிலோமீட்டர் தூரத்துல கீழே இருக்கிற நரகத்துல குதிப்பான். எப்படி இருக்கும்? 500,000 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து நரகத்துல குதிக்கிறப்பா, உடம்பு எப்படி வந்து விழும் நரகத்துல? அப்படி வந்து விழும். ஆனா உயிர் போவாது. உலகத்துல போத உயிர் அதான், நரகத்துல உயிர் போவாது. வேதனை, வேதனை, வேதனை. அதற்கு தப்பிவித்துக் கொள்ள வேண்டுமா? பரிசுத்தம், அன்பு, நீதி, நேர்மை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தை வெறுக்கிறார்கள். நம்ம ஞானியா இருக்கணுமா? கர்த்தருக்கு பயப்படணும். அல்லேலூயா. ஆமா, படிக்கிற பசங்க கூட கர்த்தருக்கு பயந்து பாருங்க, ஞானத்தை தருவார். குடும்பம் நடத்துறவங்க அதுக்குரிய ஞானத்தை தருவார். சிலர் என்ன நினைக்கிறாங்க? கர்த்தருக்கு பயப்படல ஞானத்தின் ஆரம்பம். படிக்கிற பசங்களுக்கு மட்டும் சொல்லிடுவாங்க. அப்படி இருக்குதாங்க, படிக்கிற பசங்களுக்கு தான் அந்த வசனம் இல்லையே. எல்லாருக்கும், ஊழியம் செய்யறவங்களுக்கும் அதுக்குரிய ஞானம், குடும்பஸ்தருக்கு அதுக்குரிய ஞானம், சமையல் பண்றதுக்கு கூட ஒரு ஞானம். அப்போ சில நடவடிக்கைகளை படித்திருக்கிறீர்களா? பரிசுத்தாவி பெற்ற 7 பேரை சமையல் செய்வதற்காக ஜபம் பண்ணி செலெக்ஷன் பண்றாங்க. சமையல் செய்யறதுக்கு பரிசுத்தாவி பெற்றவங்களை செலெக்ஷன் பண்றாங்கன்னா அது எவ்வளவு முக்கியமா இருந்து பாருங்க. சோத்திரம் பண்ணிக்கிட்டே சாப்பாடு செய்வாங்க, இல்ல மற்றதுங்களை போட்டா திட்டிக்கினு அடுப்பை போட்டு ஈச்சுக்கினு, இல்ல அந்த காலத்துல கோபத்துல அடுப்பை போட்டு ஈச்சு விடுவாங்க, அது இடிஞ்சு விழுந்துரும். இப்பதான் கேஸ் வந்துருச்சே, இச்சாக்க கேஸ் லீக் ஆயிடும், எல்லாம் கதை குளோஸ். அதனால பரிசுத்த வேதத்தில், அதுவும் புதிய ஏற்பாட்டில் அன்பை பற்றி நாம் படிக்கிற ரெண்டு முக்கியமான அதிகாரம் குறிச்சிங்க வண்ணா. 1 கொரிந்தியர் 13 அன்பை பற்றி பவுல் அப்போஸ்தலன் அவ்வளோ அழகாக எழுதுறார். அதற்கு நிகராக யோவான் இங்கே 1 யோவான் 4 ஃபுல்லாக அன்பை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த அன்பு, நான் ஆண்டவரை நேசிக்கிற அன்பு உண்மையானால் நான் எப்படி இருக்கணும்? அது இது நான் ஆண்டவரை நேசிக்கிறது உண்மையானால் மனிதர்களிடத்துல எப்படி இருக்கணும்? பகைவர்களையும் நேசிக்கணும்.